மிக்ஸிக்கு அட்வான்ஸுக்கு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அரைக்க முடியாத எல்லா வகையான திங்ஸ் இதில் அரைக்கலாம். அரைக்கலாம், ஒரு மிளகு போட்டும் அரைக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 மிளகு நான் போட்டு காமிக்கிறேன். இது அரைக்குமா ஏதாவது மிக்ஸியில்? அதுதான் நானும் கேட்குறேன், அரைக்குமா சார்? 10 செகண்ட். இந்த மிளகு அரைக்கும் போது உள்ள இருக்குதானே டவுட்டா இருந்தா, நான் அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா மிளகு வந்துருச்சு. நீங்க குவாண்டிட்டி அதிகமா எவ்வளவு போடலாம்னு போடுங்க. போட்டுக்கலாம். எஸ் இது பாருங்க, ஏதாவது ஒரு ஆம்லெட், ஒரு ஆஃப் ஆயில் போடுறீங்க, மிளகு பெப்பர் போடணும். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நீங்க அப்படியே இந்த இலையை கூட அரைச்சிருமா? தூள் தூளா பண்ணி கொடுத்துரு. பட்டை மிளகு இங்க பாருங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ லைட்டா அவங்க மிளகு போட்டுக்கலாம். இது மசாலாக்கு இது லைட்டா போட்டுக்கலாம். நீங்க இங்க பாருங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, ஜீரகத்துக்கு கொஞ்சம் ஜீரகம், என்ன வேணும் பாருங்க, ஏகப்பட்ட மசாலா ஐட்டம் வச்சிருக்காரு. உங்களுக்கு என்னென்ன, உங்களுக்கு மிக்சிங் என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம் சார். எல்லாமே போட்டுக்கலாம். ஏன்னா இது இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் இது நல்லா இருக்கும். ஸோ பிரியாணி மசாலா ஆஃப் ஃப்ரை தான் இது பண்ணணும். ஆக்சுவலி மிக்சியை விட ரொம்ப கம்மியான வேலை. நீங்கள் மிக்சி பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கம்மியாக எங்கேயுமே கிடையாது. கிடையாது. ஆமாம். ஆனால் மிக்சி பண்ணாத சில வேலைகளெல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது தேவையில்லை. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வீட்டில் மிக்சிக்கு பதில் எதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்? எது யூஸ் பண்ணிக்கலாம்? ரெண்டாவது ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். கொரியர் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் நோ சார்ஜஸ் நோ சார்ஜஸ் எந்த ஊர் வரைக்கும் நோ சார்ஜஸ் சார்? மதுரை மட்டும் தானே? காஷ்மீர் வரைக்கும் சார். காஷ்மீர் வரைக்கும் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி பொருள் சார் பார்க்க போகிறோம்? இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கம்பெனி பேர் யாழி இன்ஜினியரிங், உங்களுக்கு தெரியும். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிக்கு கொஞ்சம் அட்வான்ஸ். மிக்சிக்கு அட்வான்ஸ். மிக்சிக்கு அட்வான்ஸ். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அரைக்க முடியாத எல்லா வகையான திங்ஸ் இதில் அரைக்கலாம். அரைக்கலாம், ஒரு மிளகு போட்டும் அரைக்கலாம், 100 மிளகு போட்டும் அரைக்கலாம். அப்படியே அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஓகே சார், பார்த்துடலாமா சார்? நம்ம பார்த்துடலாம் சார். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெயினாக அரைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நிறைய வீட்டில் அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. இது எப்படின்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு தேவை. நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தா குவான்டிட்டி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ சார் கம்மியாக போட்டுக்கிற மாதிரி இருந்தால்? 1 மிளகு போடலாம், 5 மிளகு போடலாம், 50 மிளகு போடலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 மிளகு நான் போட்டு காமிக்கிறேன். இது அரைக்குமா ஏதாவது மிக்சியில்? அதுதான் நானும் கேட்குறேன், அரைக்குமா சார்? எவ்வளோ போட்டுருக்காரு பாருங்க, ஒரு 10 மிளகுக்குள்ளே தான் போட்டிருக்காரு. போட்டிங்கன்னா மிக்சி அதுவாக உங்களுக்கு என்ன வந்தேன், மிக்சி கீழே மட்டும் தான் இருக்கும், ஆனால் அரைப்படாது. நல்லா பாருங்க என்ன இருக்குதுன்னே தெரியலையே. ஒரு பத்து மிளகு போட்டீங்க அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம்? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து டெய்லி பாதாம் பால் சாப்பிடணும். பொங்கல் வைக்கிறவங்க இந்த பாதாம்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சார்? பாதாம்லாம் கையில் உடச்சி போடுறதுக்கு ரொம்ப சிரமமா, அதை கூட நம்ம இதில் போட்டு வந்து இது பண்ணிக்கலாம். நைஸாக அரைச்சி கொடுத்துரும் சார். நைஸாக அரைச்சி பவுடர் மாதிரியா? பவுடர் மாதிரி அரைச்சி கொடுத்துரும். அதையும் பார்த்துடலாம் சார். நீங்கள் வந்து பாதாம் பால்லாம் சாப்பிடணும்னா இதில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இது ஹீட் ஆகாது சார். உங்களுக்கு ஹீட் ஆகாதுங்களா? மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கூட, ஸோ ஹீட் ஆகும் உங்களுக்கு. இது 100% ஹீட் ஆகாது உங்களுக்கு. ஹீட் ஆகாது. ஸோ பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிருக்காரு, இன்னும் பவுட்ரா ஆமாம், நல்லா வந்து தூளாயிடுச்சு. ஸோ பாலில் கலந்து குடிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஜீரகம்லாம் ரொம்ப டெய்லி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். டெய்லி மசாலாக்குன்னா நமக்கு தேவைக்கு ஜீரகத்தை கூட அரைச்சிக்கலாமா? எல்லாமே உங்களுக்கு வந்து நைஸாக அரைச்சி கொடுத்துருங்க சார். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து நிமிஷக்கணக்கு கிடையாது சார், வெறும் 30 செகண்ட், 20 செகண்ட், அவ்வளோதான். இன்னொன்று எல்லோரும் பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து இப்படி இப்போ கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார். ஐயா இது இது வந்து மிக்ஸியில் பிடிக்கிற அவசியமே இல்லை, மேலே பிடிக்க வேண்டியதே இல்லை. தேவையில்லை. இன்னொன்று பார்த்தா போட்டது அப்படியே பண்ணிக்கலாம். எதுக்காக கையில் தூக்கி வந்தீங்கன்னா எப்படி அரைக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் சார். பாரு கேமரா
நமக்கு எங்க தேவையோ சமைக்கிறது அங்க சமைக்கிறதுக்கு தான் தேவை. இந்த டிராவல்ல போறவங்களுக்கு எல்லாம் தேவையான இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. ரொம்ப கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சார். சூப்பரா இருக்கும். இந்த பாருங்க ஜீரகம் பாருங்க சார் எப்படி இருக்கு. உண்மையிலேயே பாருங்க ஜீரகத்தை தூள் தூளா அரைச்சிட்டாரு. அந்த ஜீரகத்தோட வாசம் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிறப்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்தால் தான் அந்த வாசம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதே அரைக்கும் சார். ஹார்டாக இருக்கிறது அரைக்கும். இப்போ வந்து மிளகு இதெல்லாம் கொஞ்சம் நார்மல். இது இது பார்த்தா சுக்கு. ஆமாம் சுக்கு எவ்வளோ நல்லா காஞ்சி போயிருக்கும். உங்களை பாருங்கள் காமிக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற கையிலேயே கட் பண்ண முடியாது. அவர் குவான்டிட்டி கம்மியாக போடுறேன் உங்களுக்கு. கத்திலேயே கட் பண்ண முடியல. அரைச்சுக்கு நல்லா காஞ்சி போய் தான் இருக்கும். ரொம்ப கட்டு போய் இப்போ கத்தியில் கட் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே கப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பாருங்களேன் எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பாருங்க. இது எப்படி சார் சும்மா பொடி பொடி பண்ணிடுமா அரைச்சிருமா? நான் சொல்கிறத விட நீ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவைங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சுக்கு வந்து இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சார். சுக்கோட டேஸ்ட்டை நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஸ்மெல் பண்ணியே பார்க்கலாம். அது இங்கே வச்சாலே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். நல்லா காட்டேறுது. இங்கே பாருங்கள் பவுட்ரு மாதிரி. என்னங்க பவுட்ரு மாதிரி நிஜமாலுமே? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவ்வளோ ஹார்டாக இருந்ததும் பவுட்ராக நம்ம அரைச்சிக்க முடியும். எஸ் கண்டிப்பாக சார். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆமாம். ஸோ இது வந்து கரண்ட்டில் தான் ஓடுது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சார் கரண்ட் பில் ஹெவியாக இருக்குமா? மோட்ரு வாட்ஸ் இந்த மாதிரிலாம் சார் நம்ம வீட்டில் மசாலா பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ மசாலா வந்தாலும் ஒரு 5 நிமிஷமே அதிகபட்சம் என்னை கேட்டால் அவ்வளோதான். அவ்வளோதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து 500 வாட்ஸ் தான் ஆக்சுவலி. ஓகே சார். 500 வாட்ஸ்ன்றப்ப பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் 24 மணி நேரம் பயன்படுத்துனீங்கன்னா ஹாஃப் யூனிட் தான் வரும். ஹாஃப் யூனிட் தான் ஆகும். தொடர்ந்து ஒரு 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஹாஃப் யூனிட் தான் ஆகும். தான் வரும். அப்படிங்கிறப்ப கரண்ட் பில்லுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக. ஏன்னா அவ்வளோலாம் கிச்சனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமமே அரைச்சாலுமே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவைங்கிறப்போ நீங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தாலே ஒரு காமன் நேரம் கணக்கு வைக்கணும். அவ்வளோ கூட வராது சார். ஏன்னா அதுதான். ஸோ அந்தளவுக்கு கரண்ட் பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கண்டினியூ யூஸ் பண்ணாலே ஒரு 1 ஹவர் கண்டினியூ யூஸ் பண்ணாலே ஹாஃப் யூனிட் தான் வரும். ஹாஃப் யூனிட் தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 நாள் யூஸ் பண்ணால் ஒரு ஹாஃப் யூனிட் வரும். ஹாஃப் யூனிட் 24 மணி நேரம்னு பார்க்குறப்போ ஒரு யூனிட் ஒரு யூனிட் அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 யூனிட் தான் செலவாகும். மேக்ஸிமம் பார்த்தா 3 யூனிட் கூட வைங்களேன். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக. அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம்? இது பாருங்களேன் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அதிகமாக இருந்தால் அரைக்குமான ஒரு சில கொஸ்டின் நான் பாருங்க. அந்த நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கு இந்த கேசரி இந்த ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து அப்படியே அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப. இந்த கற்கண்டில் ஒரு தடவை பவுடர் மாதிரி அரைச்சி போடுவாங்க. ஆமாம். ஆனால் மிக்சியில் பவுடர் மாதிரி வராதே சார்? கண்டிப்பாக வராது. சக்கரை மாதிரி தானே இருக்கும். திட்டு திட்டா. எஸ் நான் இதில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்க குவான்டிட்டி இதுவும் கம்மி தான் சார். நீங்கள் ஒரு 1/4 வரைக்கும் போட்டுக்கலாம். 1/4 வரைக்கும் போட்டுக்கலாம். ஆமாம் சார். நான் அவ்வளோ போட்டாலும் அரைச்சிரும். இதை பாருங்க நீங்கள் இது பவுடர் மாதிரி போட்டுக்கலாம் சார். ஜஸ்ட் ஒரு விரலே போது மாட்டிருக்கு அந்த பட்டனை மட்டும் அழுத்தி பிடிக்கிறீங்கன்னா அப்படிதான். அவ்வளோதான். ஸோ பட்டனை டச் பண்ண மட்டும்தான் ஒர்க்காது. இந்த ஆன் ஆஃப்லாம் கிடையாது. ஆன் ஆஃப் கிடையாது. இது மேலே ரொம்ப அழுத்தி பிடிக்கணும். அந்த மாதிரி இங்கே தான் வச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிருக்கணும். அந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் கையில் கூட வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சார். இது அப்படியே நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட தயவு செய்து காமிங்க. நீங்கள் இது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நான் சொல்லலை, நீங்கள் ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள். என்ன இது இன்னும் இந்த மாவு இருக்கும்ல அதே மாதிரியே பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஃபேஸுக்கு தடவுற பவுடர் இல்லை சார், இது கல்கண் பவுடர் சார். பாருங்கள் சூப்பராக இருங்க. அந்த கல்கண்டு பாருங்க, உள்ளே பவுடர் அழகாக அரைச்சிட்டிங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நைஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதோட பிளேடு இருக்கு இல்லையா, அந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும்? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சார். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சர்ஜரிக்கல் பிளேடு இருக்கு பார்த்தீங்களா,
சோ அதுல பண்றது தான் இது அதுல பண்றது லைஃப் நல்லா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் ஆமா ஆமா ஓகே சோ எக்ஸ்ட்ரா வேணா நம்மட்ட வாங்கிக்கலாம் எல்லாமே ஸ்பேர் நம்மட்ட அவேலபிள் தான் ஸ்பேர் அவேலபிள் தான் இருக்கு manufactured பண்றதனால இத பத்தி நம்ம worry பண்ண அவசியம் வார வாரம் பாத்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் நிறைய எடுப்பாங்க நான்வெஜ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் மசாலா போட்டு உள்ள போட்டுருவாங்க ஆமா இது அப்படியே தான் இருக்கும் அது ஆமா அப்படியே தான் போட்றாங்க இந்த பிரியாணி எல்லாமே அப்படியே தான் இருக்கும் இத வந்து பொடி பொடியா எடுத்து போட்டீங்கன்னா பிரியாணி நான்வெஜ் உடைய டேஸ்ட் அடுத்த லெவலுக்கு போகும் இன்னும் டேஸ்ட் இன்கிரீஸ் ஆகும் ஏன் கூட எல்லாமே மிக்ஸ் ஆயிருதுல உங்களுக்கு ஆமா இந்த மாதிரி பட்டை இதெல்லாம் நீங்க அப்படியே இந்த இலைய கூட அரைச்சிருமா தூள் தூளா உங்களுக்கு பண்ணி கொடுத்துரு பட்டை மிளகு இங்க பாருங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ லைட்டா உங்க மிளகு போட்டுக்கலாம் இது மசாலாக்கு இது லைட்டா போட்டுக்கலாம் நீங்க இங்க பாருங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஜீரகத்துக்கு கொஞ்சம் ஜீரகம் என்ன வேணும் பாருங்க ஏகப்பட்ட மசாலா ஐட்டம் வச்சிருக்காரு ஆமா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு மிக்ஸிங் என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம் சார் எல்லாமே போட்டுக்கலாம் குவாண்டிட்டிக்கு நீ வந்து நான் ஒரு டெமோ அதான் இந்த மூடி போட்டு டைட் வச்சிட்டா போதும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் டெமோக்கா கம்மியா போட்டு காமிக்கிறேன் நீ குவாண்டிட்டி அதிகமா வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் இருந்திருக்கும் ஸோ பிரியாணியோட மசால் ரெடி பிரியாணிக்குன்ற இல்லை ஒரு மட்டனுக்கு மசால் ரெடி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் விட்டால் ரொம்ப நைஸாக உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும் சார் இன்னும் ஒரு 10 செகண்டு எஸ் ஏன்னா இது இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் இது நல்லாயிருக்கும் ஸோ பிரியாணி மசால் நல்லா தான் இது பண்ணணும் ஆக்சுவலி தேங்காய் அங்கே பாருங்க போட்டுக்கல தேங்காய் இல்லை அதனால ஏதா காலிலேருந்து தேடிட்டே இருந்தாரு தேங்காய் இல்லாதனால தேங்காய் போட்டுருக்கலாம் நீங்க தேங்காய் மட்டும் முழு சாப்பிடாம சின்ன சின்ன நம்ம இது மிக்சியில் போடுவோம் பார்த்தீங்களா அந்த அந்த அளவுக்கு நம்ம வெட்டி சாப் பண்ணி போட்டாவே போதும் ஆமாம் சார் எனக்கு தெரிஞ்சு நல்லா பவுடர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பொட்டுக்கல்ல இங்கிருந்து பார்க்கும்போதே தெரியுது அப்படியே நீங்க தேங்காய் சில் இருந்துச்சா லைட்டா தண்ணி ஊத்திட்டு அரைச்சிங்கன்னா சட்னி ரெடி அவர் சொன்னது உண்மைதான் நல்லா பவுடர் மாதிரி இருக்கு இந்த கடலை மாவு செய்யறதுக்குலாம் ரொம்ப ஈஸியான கடலை மாவுலாம் நீங்க வந்து காலையில குளிக்க போறப்ப கடலை மாவு வேணும் இங்க பாருங்க நீங்க ஸ்டோரேஜ்லாம் பண்ண வேணாம் சார் இன்னைக்கு தேவை என்னக்கு தேவை தேவையோ அப்ப நம்ம அரைச்சிக்கலாம் ஜஸ்ட் ஒரு என்ன ஒரு 30 செகண்ட் கூட நீங்க அரைச்சிருக்க மாட்டீங்கல்ல இட்லி
சூப்பரா நைஸா இருக்கு. அரைச்சிட்டு வாடி சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். எண்ணெய் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் மிக்ஸ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. லைட்டா பெருங்காயத்தை மட்டும் லைட் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கலாம். இன்ன வேற என்னென்ன சார் இந்த மிஷின்ல வந்து நம்மளால எல்லாமே பண்ணலாம் சார். ஏ டு இசட் எல்லா ஐட்டமும் மசாலா ஐட்டமும் எல்லாமே இதுல அரைக்கலாம் சார். மசாலா ஐட்டம் எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளால அரைக்க முடியும் இல்லையா? இந்த ஒரு ஜார் மட்டும் தான் நம்மளுக்குங்களா? இன்னொரு ஜார் இருக்கு சார். இது வந்து பிராண்டிங் பண்ணிக்கலாம். இதுல சார் இன்னொரு விஷயம் சொல்றேன். 19 கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஸ் சாப்பிட்டதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒண்ணும் இல்ல, வீட்டுல வந்து சேமியா அந்த இது இருக்கு பாத்தீங்களா, லைட்டா வறுத்து ஒரு டம்ளர்ல போட்டுக்கங்க. இந்த மாதிரி டம்ளர்ல இதுல என்ன பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். உங்களுக்கு மேங்கோ ஐஸ் வேணுமா? மேங்கோ மேங்கோ ஐஸா? எஸ் மேங்கோ ஐஸ் நம்மளால பண்ண முடியுமா? எல்லா ஐஸும் பண்ணலாம் சார். அதுக்கு தான் பண்ணிக்கலாம். மாம்பழம் போட்டுக்கங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம பண்றோம் சார். இது ஓ நம்மளே பண்றோம். ஷாப்ல போய் நம்ம கெமிக்கல் ஐட்டம் வாங்குறது இல்ல. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து பால் ஊத்தணும் ஊத்திக்கோங்க. ஐஸ் பவுடர்னா போட்டுக்கோங்க. இங்க பாருங்க என்ன பண்ணா. எனக்கு நான் வீட்டுல பண்ணி பார்த்தேன் ஐஸ் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப இருக்கும். நீங்க பாத்துட்டு இருக்க யாராவது 19 கிட்ஸ் இருந்தீங்கன்னா வீட்டுல எல்லாத்துக்கும் ஐஸ் கேட்டாங்கன்னா வீட்லயே பண்ணி கொடுங்க. அதுதான் இதுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது. ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல சார், சேமியா லைட்டா வறுத்து இதுல போட்டுக்கங்க. மேலாப்புல ஓகே போட்டு ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குச்சி எடுத்து வச்சாச்சு. ஆமா, அதாவது அந்த கிளாஸ்ல வந்து அதை போட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். நான் ஃபில் பண்ணதை மட்டும் தான் சொல்றேன் உங்களுக்கு. வச்சுட்டு பாருங்க இவ்வளவு கெட்டியா இருக்கு. சூப்பரா. எக்ஸ்ட்ரா வேணா நீங்க பால் ஊத்தனா ஊத்திக்கலாம். ஊத்திக்கலாம். சோ அதுக்கு அது நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நடுவுல ஒரு ஸ்பூன் குச்சி மட்டும் வச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஜஸ்ட் 2 or 3 hours வச்சிருங்க. ஐஸ் கெட்டி ரெடி. 19 கிட்ஸ் உடைய ஐஸ் நீங்க வந்து டேஸ்ட் பண்ணத இன்னைக்கு லைவா நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கெமிக்கல் இல்லாம. கெமிக்கல் இல்லாம. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணி நம்ம அடிச்சு விட்டா கிட்டத்தட்ட மில்க் ஷேக் மாதிரி ஆயிடும் மாட்டிருக்குது. பண்ணி காமிக்கிறேன் சார். இன்னும் கொஞ்சம் மிக்ஸா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து மில்க் ஆட் பண்ணி பார்ப்போம். மில்க் ஷேக். ஆமா, என்ன கிட்டத்தட்ட மில்க் ஷேக் இப்படி தான் அடிப்பாங்க. மிக்ஸில. ஆனா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமானங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸியோட எஃபெக்ட்டை கொடுக்குதப்பா. நல்லா சூப்பராக மிக்ஸி விட ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை யூஸ் பண்ணுறது எல்லாமே மிக்ஸி விட சூப்பராக இருக்கு. எஸ் இதில் பாருங்க சார், நீங்கள் கேட்டீங்க மில்க் ஷேக் பண்ண முடியுமான்ட்டு. உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை கலந்து போட்டு பால் கலந்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? இது வந்து பால் கம்மியாக போட்டு மேங்கோவில் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஐஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கிறது, சுகர் ஆட் பண்ணிக்கிறதுலாம் நம்மளோட சாய்ஸ். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணி. ப்யூர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் சாப்பிட நினச்சிங்கன்னா லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் சார்? வெறும் அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக ஹேண்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் 10 seconds தான். ரெடி ஆயிடுச்சு. அது நல்லா திக்காக இருக்கு. ஆமாம், ஒரிஜினல். அது நமக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட எந்தெந்த மாதிரியான பழம் சார் போட முடியும்? எல்லா பழம் போடலாம். எல்லா பழம் போட முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்கள். பலாப்பழம் போட முடியாது. பலாப்பழம் கூட போடலாம்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃப்ரூட் சைட் எல்லாமே போடலாம். ஃப்ரூட் சைட் எல்லாமே போடலாம். இதோட நீங்கள் ஐஸ் எல்லாம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த பாதாம் பிஸ்தா இருக்கு பார்த்தீங்களா, அது டேஸ்ட்டுக்கு மேலே போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த பாதாம் பிஸ்தாவை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்.
அதை கூட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலப்பில் தூங்கினோம்னா அது ஒரு ஃப்ளேவர் தானே. எஸ் ஆமாம். சரி ஓகே சார், இப்போ நம்ம ப்ராடக்ட்டை பார்த்துட்டோம்ல, இப்போ இது வந்து மோட்டரில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மோட்டருக்கு வாரண்டி இந்த மாதிரி இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் வாரண்டி இல்லாமல் நம்ம சேல் பண்ணுறது இல்லை சார். ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி? எஸ் ஆமாம். ஒன் இயர்ல ஏதாவது மோட்டர் கம்ப்ளைண்ட்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கிட் ஏதாவது அடிஷனல் தேவைனா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம இதில். எது சார் இந்த பிளேடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா அடிஷனல் வாங்கிக்கலாம். ஆமாம். அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு விஷயம் இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரீயாங்களா? இந்த ஒரு இந்த லெட்டர் ஃப்ரீயாக கொடுத்துரும். இப்போ நீங்கள் பிளண்டர் பண்ணி நீங்கள் வெளியில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ எடுத்து சாப்பிடுக்கலாம். அந்த கப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் வந்து. ஆமாம், இது வந்து இதுக்கு வரும். இப்போ இன்னொரு கப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு மட்டும் கொடுக்குறோம். எதுக்கு சார்? பவுடருக்கு. பவுடருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெப்பர் போடுறோம்னு வைங்க. இப்போ நம்ம பெப்பர் போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த பெப்பர் பவுடரை நம்ம அரைச்சிட்டோம். அரைச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலாப்பில் தூவணும். தூவுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? சமைச்சிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. இப்போ மேலாப்பில் தூவணும்னா போட்டுட்டு ₹3000 கம்மியா எங்கேயுமே கிடையாது. கிடையாது. ஆமா. ஆனா மிக்ஸி பண்ணாத சில வேலைகள் எல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது தேவையில்லை. நீங்க வாங்கிட்டீங்கன்னா வீட்டுல மிக்ஸிக்கு பதில் எதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்? எது யூஸ் பண்ணிக்கலாம்? பட் ₹2190 தான். ஆமா. இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஜார் ஒண்ணு, பெரிய ஜார் ஒண்ணு, அதோட அந்த ரெண்டு கப்பு மூடியும் கொடுத்துறீங்க. எஸ். ஆமா. சரி சார், எந்த ஊர் வரைக்கும் நம்மளால வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு? எங்க வேணாலும் பண்ணலாம் சார். ட்ரூ இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஃப்ரீ டெலிவரி தான். கொரியர் பாத்தீங்கன்னா சார்ஜஸ் நோ சார்ஜஸ். நோ சார்ஜஸ். எந்த ஊர் வரைக்கும் நோ சார்ஜஸ் சார்? மதுரை மட்டும் தானா? காஷ்மீர் வரைக்கும் சார். காஷ்மீர் வரைக்கும். சரி, இப்போ டைரக்டாவே நான் ஷாப்புக்கு வரேன், மதுரையில் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்தாலும் போய் பார்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொரியரில் நீங்கள் அனுப்புறீங்க, கொரியரில் அனுப்பும்போது இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் எப்படி ஏதாவது அட்டன் பண்ணுறது? டேமேஜ் ஆச்சுன்னா 100% வேறு ப்ரைஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் சார். ரீப்ளேஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ₹80 செலவு பண்ணி நாங்கள் வந்து பபுள்ஸ் கவர் அண்டு ஒரு தின் ஷீட்ல வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ணி, அந்த அளவுக்கு ஹெவி பேக்கிங், பேக்கிங் வந்து பக்காவா இருக்கும். டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இருக்காது. ஆமாம் சார். இதுவரை கிட்டத்தட்ட ₹3500 வரைக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம் சார். ஸ்டில் நான் ஒன்று மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு பீஸ் கூட டேமேஜ் ஆனது.